எங்களது இனிய வணக்கம். இன்றைய நாளின் சிறப்பு, இன்றைய நாள் 6/5/2022 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு நாள் வந்து சுப முகூர்த்த நன்னாளாக இருக்கிறனால இந்த சுப முகூர்த்த தினத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கல்யாணம் பண்ணுவாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வீடு பால் காய்ச்சுறது, அதுக்கப்புறமா கடைக்கு பூஜை போடுறது, கடை ஓப்பனிங் செரமி, அதுக்கப்புறமா வந்துட்டு வியாபார ஸ்தலங்களுக்கு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெருக்கிறதுக்காக நம்ம வெள்ளிக்கிழமையில் என்ன, அதுவும் சுப முகூர்த்தத்தோடு வரக்கூடிய இந்த நேரத்தில் என்ன வேணாலும் செய்யலாம். அது காலையில் நேரம் வந்துட்டு 9:30 to 10:30 நல்ல நேரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கௌரி நல்ல நேரம் வந்து 12:30 to 1:30 வரைக்கும் இருக்குது. கூடவே வந்துட்டு இன்றைக்கான குளிகை நேரம் வந்துட்டு 7:30 to 9:00 வரைக்கும் இருக்குது. குளிகை நேரத்தில் நம்ம எந்த காரியத்தை செஞ்சோம் ஆனாலும் அந்த காரியத்தில் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராகுகால நேரம் வந்து 10:30 to 12:00 வரைக்கும் இருக்குது. அதனால் எந்த ஒரு செயல் செய்யும்போது ராகுகால நேரத்தை தவிர்த்துட்டு மித்த நேரங்களை செய்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தினத்தில் நம்ம சுக்கர பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறந்தது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முச்சை, அதாவது வெள்ளம் முச்சை இருக்கு இல்லைங்களா, வெள்ளம் முச்சை வந்துட்டு சுக்கர பகவானுக்கு கீழே பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு நெய் தீபம் இட்டு வந்தோம் அப்படின்னால் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள், அதுக்கப்புறமா கடன் கஷ்டங்கள், அது எல்லாமே நீங்கிடுங்க. அதோடவே உங்களால் முடிஞ்சால் அரச மரத்துக்கு கீழே, அதாவது அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு கீழே ஒரு நெய் தீபம் போட்டு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான மனக்கவலைகளும் நீங்குவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறோங்க, இந்த நல்ல விஷயத்தை நல்ல நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.